வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலதர்மன் கந்தசாமி. டிஎன் டெட்டுக்காக ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி இன்றைக்கி 50 கேள்விகள் இதில் பார்த்துடலாம். முதல் கேள்வியை பாருங்கள், தமிழ்லேருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நியூஸாக பாருங்கள், டெட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நவம்பர் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ இருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நவம்பரில் வந்து 15ஆம் தேதி வாக்கில் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா, இன்றைய தேதி பாருங்கள், நமக்கு செப்டம்பர் 5. அப்போது இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா, அக்டோபரில் 30 நாள் இருக்குது, இதில் ஒரு 25 நாள் இருக்குது, இதில் ஒரு 15 நாள் வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 60-70 நாள் இருக்குது இல்லைங்களா. இப்போ இங்கே என்னென்னா, ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு டெட்டப்பும் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 70-80 நாள்களுக்குள்ளே வர மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அடுத்து 70-80 நாட்களுக்குள்ளே அந்த எக்ஸாம் வந்துடும், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப எக்ஸாம்ங்கிறது இன்னும் 2 நாளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ இருந்து படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி, இப்போ தமிழ் இருந்து இப்போ டோட்டலாகவே பாருங்கள், ஒரு 50 கேள்விகள் நம்ம பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள், அப்பா சொன்னார் எவ்வகை தொடர். ஆன்சர் பாருங்கள், பி ஆன்சர், செய்வினை தொடர். ரெண்டாவது, கீழ்கண்டவற்றுள் உடன்பாட்டு வினை தொடர் எது? சி ஆன்சர், குமரன் மலையில் நனைந்தான். மூணாவது, கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக, தமிழ் இலக்கணம் டேஸ் வகைப்படும். சி ஆன்சர், ரூ, அதாவது 5 வகைப்படும். நாலாவது, ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை டேஸ் என்கிறோம். டி ஆன்சர், கலை சொற்கள். அஞ்சாவது, ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக, டிஸ்பேட்ச். டி ஆன்சர், அனுப்புகை. ஆறாவது, ஆக்க பெயர்களில் டேஸ் தனிச்சிறப்பு உடையன. சி ஆன்சர், விகுதி. ஏழாவது, ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? சி ஆன்சர், மக்கள் வெள்ளம். எட்டாவது, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். ஆன்சர், வளாநிலை. ஒன்பதாவது, வலு எத்தனை வகைப்படும்? பி ஆன்சர், 7 வகைப்படும். பத்தாவது, என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஸ் வலு அமைதி. சி ஆன்சர், திணை வலு அமைதி. பதினொன்றாவது, உனதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? பி ஆன்சர், இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். பன்னாவது, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? டி ஆன்சர், இலா. பதிமூணாவது, சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் என்பது டேஸ் வலுவ மீதி ஆகும். டி ஆன்சர், மரபு வலுவ மீதி. பதினாலாவது, பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ, இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? பி ஆன்சர், பாரதியார். பதினைஞ்சாவது, அழல் என்பதன் பொருள் என்ன? டி ஆன்சர், வெப்பம். பதினாறாவது கேள்வி, காரண பெயரை வட்டமிடுக. பி ஆன்சர், வளையல். பதினேழாவது, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. பி ஆன்சர், வாழை. பதினெட்டாவது, கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. பி ஆன்சர், ஆ. இங்கே இருக்கிற முதல் எழுத்து இதை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதம் ஃபஸ்ட் இருக்கு, ஆன்னு சொல்லிட்டு. பத்தொன்பதுகள், எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். பி ஆன்சர், வழக்கு. இருபதாவது, டேஸை முன்பின்னாக தொக்கப்போலி எனவும் குறிப்பிடுகிறார்.
சி ஆன்சர் இலக்கண போலி. 21 பாருங்கள், வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம், இது டேஸ் ஆகும். சி ஆன்சர் மறு. 22 தொகாநிலையத்தோட டேஸ் வகைப்படும். சி ஆன்சர் 9. 23 கீழ்கண்டவற்றுள் வினையச்ச தொடர் எது? டி ஆன்சர் பாடி மகிழ்ந்தனர். 24 பின் வருணவற்றுள் முறையான தொடர் எது? சி ஆன்சர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 25 சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது டேஸ். டி ஆன்சர் சிற்றூர். 26 அவர் பாடகர் என்பது டேஸ் தொடராகும். ஏ ஆன்சர் எழுவாய் தொடர். 27 சொற்களுக்கிடையே வேற்றுமை உருவம் மறைந்து வருவது டேஸ். ஏ ஆன்சர் வேற்றுமை தொகை. 28 கீழ்கண்டவற்றுள் சரி இணை எது? சி ஆன்சர் நட்ட நடுவில். 29 மலைவீழ் அருவி என்பது டேஸ் ஆவது வேற்றுமை தொகையாகும். பி ஆன்சர் 5 வேற்றுமை தொகை. 10 ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கம் சொல்லும், அதாவது பயன் மறைந்து வருவது டேஸ் எனப்படும். உருவும் பயணம் உடன்தக்க தொகை. 31 வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாது வேறு சொற்கள் மறை நின்று பொருள் தருவது டேஸ் ஆகும். அன்மொழி தொகை. 32 தொகை சொற்களை வகைப்படுத்துதல், தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. மீன்ஸ் உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. 33 பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி அது? ஏன் சார் கடல் நீர் ஆவியாக மேகமாது. 34 இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. இது இல்லாமல் உயிரினம் இல்லை, அது என்ன? பிஎன் சார் காற்று. 35 கொடுவாய் என்பதன் பொருள் என்ன? ஏன் சார் புலி. 36 ஆகுபெயர் டேஸ் வகைப்படும். ஏன் சார் 16. 37 நன்னூலர் ஆகுபெயரை டேஸாக வகைப்படுத்தி இலக்கணம் வகுத்துள்ளனர். பிஎன் சார் 15. 38 பொருளாக வேறே டேஸ் எனவும் கூறுவர். சி ஆன்சர் முதலாக பெயர். 39 வகுப்பறை சிரித்தது என்பது டேஸ் ஆகும் பெயர் ஆகும். சி ஆன்சர் இடவாக பெயர். 40 கேள்வி, எடுத்தளவை ஆகு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறது. சி ஆன்சர் 2 கிலோ கொடு. 41 இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ். பி ஆன்சர் சினியாகு பெயர். 42 சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? சி ஆன்சர் அல்லல் சேர். 43 இளங்கு முகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருவேன். பண்பு தொகை வினைத்தொகை. 44 வெறிகமல் கழினியுள். வெறிகமல் கழனியுள் உளுநர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? ஏன் சார் மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். 45
பாலை இறக்கினார் என்பது டேஸ் ஆகுது. டிஎன்சர் காலவாகு பெயர். 46. வயலடை புகுந்தாய், மணிக்கதிர் விளைத்தாய், வளைந்து செல் கால்கிறாள் ஆரே, இப்பாடல் வரிகள் யாருடையது? சிஎன்சர் வாணிதாசன். 48. செய்யுளில் சொற்களை பொருளுக்கேற்றவாறு சேர்த்தோ மாற்றிய பொருள் கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர். சிஎன்சர் பொருள். 48. பொருள்கள் டேஸ் வகைப்படும். ஏன் சார் 8 வகைப்படும். 49. முறை நிரல் நிறை பொருள்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருங்க. டிஎன் சார் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. லாஸ்ட் கொஸ்டின், ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்பது டேஸ் பொருள்கள் ஆகும். ஜி சார் கொண்டு கூட்டு பொருள்கள். லொகேஷன்ஸ் டெஸ்ட் இன்னைக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.